ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி கதம்பம் இன்றைக்கி நம்ம கேரமலைஸ்டு ஸ்வீட் பொட்டேட்டோ எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது கிட்ஸுக்கு கொடுக்குற ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி இப்பொழுது அரை கிலோ அளவு ஸ்வீட் பொட்டேட்டோ சர்க்கரை வள்ளி கிழங்கு எடுத்துகிட்டு அதை நல்லா கழுவிட்டு அதனுடைய மேல் பகுதி கீழ் பகுதி கட் பண்ணி வச்சுருங்க மீதி இருக்கிற கிழங்கு வந்து தோலோடைய ஒரு அளவு திக்னஸ் இருக்கிற துண்டுகளாக வட்ட வடிவு துண்டுகளாக வெட்டிக்கணும் ரொம்ப தின்னாக இருந்ததுன்னா சீக்கிரமாக கிழங்கு உடஞ்சிரும் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது இப்போ நான்ஸ்டிக் கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டு அது மெல்ட் ஆனதுக்கப்புறமா ஒன் பை த்ரீ கப் அளவு பொடித்த வெல்லம் கால் கப் அளவு தண்ணீர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு விட்டுருங்க அது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் கேரமலைஸ் ஆக ஆரம்பிக்கும் அந்த டைமில் நமக்கு நறுக்கி வச்சுருக்கிற ஸ்வீட் பொட்டேட்டோஸ் சேர்த்துக்கு போகிறோம் ஒரு வாசத்துக்காக நம்ம வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் வேண்டான்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்வீட் பொட்டேட்டோ சர்க்கரை வளை துண்டுகளை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ரொம்ப போட்டு இது பண்ண வேண்டாம் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அது அந்த கேரமல் வந்து எல்லா இடத்துலையும் கோட் ஆகணும் அந்த மாதிரி கோட் ஆனதுக்கப்புறமா மூடி போட்டு சிம்லையே வச்சு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வந்து நீங்கள் குக் பண்ணுங்கள் பாருங்கள் மிக்ஸ் ஆகிடுச்சு நம்ம மூடி போட்டு வேக வைக்க போகிறோம் இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால உருளைக்கிழங்கு மாதிரியே சீக்கிரமாக வெந்துடும் ஸோ இப்போ ஒரு சைடு வந்துருச்சு இன்னொரு சைடு வந்து ஜென்டில் அப்படி திருப்பி விடணும் ஒரு ஸ்பூனோ இல்லை ஃபோர்க்கோ வச்சு இப்படி ஒவ்வொரு பீசஸாக நம்ம திருப்பி விட்டுட்டு அதே மாதிரி மறுபடியும் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டு எடுத்திங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு அந்த தண்ணி எல்லாமே வத்திடுச்சு இது கரெக்டான ஸ்டேஜ் இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்துடுறோம் அதுலேயே இருந்ததுன்னா ரொம்ப கேரமலாகி ஹார்டாயிடும் அதனால் இமீடியட்டாக வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க ஸோ சூப்பராக கேரமலைஸ்டு ஸ்வீட் பொட்டேட்டோ நமக்கு தயாராகிடுச்சு இதில் ஃபோலிக் ஆசிட் நிறையா இருக்கிறதுனால ப்ரெக்னென்ட்டாக இருக்கிற உமனும் கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப நல்லது ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து இரண்டு அல்லது மூன்று நாட்கள் வெளியில் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுருக்கலாம் நீங்கள் காலையில் செஞ்சீங்கன்னா அடுத்த நாள் காலையில் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விட்றதுக்கோ அல்லது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கோ இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஹெல்தியான எம்மையான ஸ்நாக் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாழ்க வளமுடன்